ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ டெக் தமிழ். ஸோ நாம் தொடர்ந்து வந்து மணி ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை பற்றி ரொம்ப போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட சேனலில் அதிக வீடியோஸ் இதை பற்றி தான் கவரேஜ் ஆகி வந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து மணி ஏர்னிங்ஸை பற்றி தேடிட்டு இருக்கிறீங்க, ஆன்லைனில் எப்படி பண்ணுறது, மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு தேடிட்டு இருக்கிறீங்க, அப்படின்னுங்கிற பட்சத்தில் வந்து நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்ஸ் இதெல்லாமே பற்றி நம்மளோட சேனலில் அதிகமாக வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிராங்க, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு புதிய ஒரு மணி ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் டைப்பிங் ஒர்க் இருந்தாலே வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து டைப் பண்ண தெரிஞ்சாலே ஆன்லைனில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா digitalon1india.com. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கூகுளில் டைரெக்டாக போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம், இமெயில் ஐடி அண்டு உங்களோட பாஸ்வேர்டு அண்ட் மொபைல் நம்பர், கண்ட்ரி, சிட்டி, ஸோ இதெல்லாமே போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் இதில். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆன பிறகு லாகின் ஆகி உள்ளே போவீங்க. ஸோ இப்போ வந்து என்னோடய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புதுசாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடியவர்களுக்கு வந்து 10 ரூபா வந்து போனஸ் கேஷாகவே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது அப்படியே மேலே அப்படியே இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 5 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 டைப்லேயுமே வந்து நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக வந்து மணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கேப்சா என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா கேப்சா மூலமா நீங்கள் வந்து டைப் பண்ணி வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்காக கேப்சா மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஸோ ஃப்ரீயாக வரவங்களுக்கு வந்து இந்த ஒரு கேப்சாவை வந்து மேலே வந்து ஒரு நம்பர் காமிக்கிது. ஸோ அந்த லெட்டர், மேலே உள்ள லெட்டர் அப்படியே கொண்டு வந்து கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தா வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் பண்ண வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து மணி வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு டைப். அதாவது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேப்சாவும் 1 hour, அதாவது வந்து 1 hour கழித்து தான் அதோட ரிசல்ட் வரும். நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, கரெக்டாக கொடுக்கலையா அப்படின்னு. இதை வந்து இதோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான். ஸோ ஃப்ரீ பிளானில் வந்து கேப்சா மூலமாக வந்து நீங்கள் தினமும் வந்து 128 ரூபா வந்து ஏர்ன் பண்ண முடியும். வீக்லி வந்து 896 ரூபா, அதுவும் ஃப்ரீ பிளானில் வந்து ஜஸ்ட்டு கேப்சா வந்து ஃபில்லப் பண்ணிங்க அப்படின்னா வீக்லி வந்து 896 ரூபா வைக்க நீங்கள் வந்து இந்த ஒரு ஃப்ரீ பிளானில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் ப்ரீமியர் பிளான் போனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 192 ரூபா அதுக்கே ஏர்ன் பண்ண முடியும் ப்ரீமியர் பிளானில். வீக்லி வந்து 1344 ரூபா வந்து ப்ரீமியம் பிளானில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஜஸ்ட் இந்த கேப்சா என்ட்ரி மூலமாக. ஸோ இப்போ வந்து ஒரு டைப் நம்ம பார்த்துட்டோம், கேப்சா என்ட்ரி மூலமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு டைப் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து அடுத்த டைப் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ பிளான் வர்சஸ் ப்ரீமியர் பிளானை பார்த்துருவோம். ஸோ ஃப்ரீ பிளானுக்கும் ப்ரீமியம் பிளானுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 1000 கேட்சா வந்து என்ட்ரி பண்ணி போட்டோம் அப்படின்னா 40 ரூபா தைக்க கொடுப்போம். 1000 என்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 40 ரூபா ஃப்ரீ பிளானில் கொடுப்பாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கேப்சா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து 4 hours எடுத்துக்கிடுவாங்களாம். ஸோ இந்த 4 hoursல் வந்து உங்களோட நீங்கள் கொடுத்த கேப்சா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு, ஆனால் வந்து நீங்கள் வந்து ப்ரீமியர் பிளான் அப்படின்னு போனீங்கன்னா ஜஸ்ட் வந்து 30 minutesலே வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி உங்களுக்குள்ள அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. மந்த்லி டெய்லி 1000 என்ட்ரி, ஆனால் இதுக்கு வந்து 60 ரூபா வந்து ப்ரீமியம் பிளானில் தருவாங்க. இதே ஃப்ரீ பிளானில் பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டிங் டைம், அதாவது வந்து ஒரு கேப்சா வந்து ஒரு வாட்டி நீங்கள் போட்டு முடிச்சோன்னா அடுத்த கேப்சா வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 70-80 செகண்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ப்ரீமியரில் போனீங்க அப்படின்னா 15-35 செகண்ட்ஸுக்குள்ளவே அடுத்த கேப்சா வந்து ரிட்டர்ன் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரீ பிளானில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் லிமிட் பார்த்தீங்கன்னா 3000 என்ட்ரி பர் டே வந்து 3000 வரைக்கும் ஒர்க் லிமிட் பண்ணலாமா. அதே வந்து ப்ரீமியம் பிளானில் எடுத்துக்கிட்டால் வந்து அன்லிமிட்டடாக வந்து ஒர்க் எடுத்துக்க முடியுமா. ஸோ இதுக்கு கீழே வந்து இதோட டீட்டெயில்ஸ், அதாவது வந்து இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க.
எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கிராமர் மிஸ்டேக் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்து 3 to 4 hours எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு காமனாக சொல்லியிருக்கிறாங்க. இட் பி பேர் ரைட்ஸ் கேப்சாட் ஒன்லி, நீங்கள் கரெக்டான கேப்சா ஃபில்லப் பண்ணியிருந்தா, கரெக்டான கேப்சா கரெக்டாக போட்டிருந்தா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காசு கொடுப்பாங்க. தப்பாக வந்து கேப்சா ஃபில்லப் பண்ணியிருந்தால் வந்து காசு எப்போதுமே வந்து அந்த தப்பான கேப்சாவுக்கு வந்து ஃபில்லாக கொடுக்க மாட்டாங்க. யூ கேன் ஒர்க் எனி டைம், எந்த ஒரு டைமில் இருந்தாலுமே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். அன்லிமிட்டட் ஒர்க் வந்து அவைலபிளாக இவங்களே கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த ஃப்ரீ பிளானுக்கும் ப்ரீமியர் பிளானுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ பிளான்னு எடுத்துக்கிட்டாலே வந்து கேப்சா என்ட்ரி மட்டும்தான் வந்து உங்களோட ஃப்ரீ பிளானில் வந்து அடங்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரீமியர் பிளானில் வந்து ஜாயின் ஆனீங்க, அதாவது காசு கட்டி வந்து ப்ரீமியம் பிளானில் வந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள மற்ற டைப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சஜஷன், நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஏர்ன் பண்ணி அதில் வரக்கூடிய மணியை வந்து நீங்கள் அதில் வரக்கூடிய மணியை வந்து நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளானில் போட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கள். எடுத்தோன்னு வந்து ப்ரீமியம் பிளானில் போக வேணாம். ஸோ ஓகேவா, ஸ்னைப்பர் என்ட்ரி ஜாப் இது வந்து டெமோ பார்க்கலாம். நம்ம இந்த ப்ரீமியம் பிளானை வந்து டெமோ பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோன்னே வந்து இந்த ப்ரீமியம் பிளான் போன பிறகு தான் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும். ஸோ உள்ளே வந்து இது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டெமோ பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படின்னா மேலே ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபார்மில் வந்து ரைட்டிங் லெட்டர், கையில் எழுதின ஒரு லெட்டர்ஸ்னால் இதில் இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ஸ் அப்படியே வந்து நீங்கள் பார்த்து கீழே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாமே வந்து டைப் பண்ணணும் இருக்கும் நீங்கள். ஸோ இதில் டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகேவா, இது ஒரு விதமான டைப் ஆஃப் ஏர்னிங் வே. ஸோ இதில் உள்ள டீட்டெயில்ஸ் படி யுவர் இன்கம், இதுலேருந்து எவ்வளோ இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெய்லி வந்து 250 ரூபா அதுக்கே இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ மந்த்லி வந்து 7500 வந்து இதில் வந்து இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கால்குலேட்டிவ் பேஸ்டு ஆன் போட்டுட்டு 8 hours தான் டெய்லி ஒர்க்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க அப்படின்னா வந்து 50 paisa வந்து ஒரு என்ட்ரி ஃபார்முக்கு வந்து. ஸோ அவ்வளோதான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நாம் நார்மலாக பார்த்தது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து படித்து பார்க்கணும்னாலும் படித்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த டைப்பு போவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப். ஸோ டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு கிளிக் பண்ணுறப்ப, ஸோ இதை எடுத்துக்கிட்டாலே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து இது லோட் ஆகி வந்துடும். இதுவும் அதே போல் தான் இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொஞ்சம் சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கீழே உள்ள பாக்ஸில் வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தா அடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ. ப்ரீமியம் பிளான் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஓகேவா, இதில் உள்ள டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டெய்லி வந்து 450 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் கொடுத்துருக்குற மாதிரியே தான் வந்து நம்மளும் ஒர்க் பண்ண முடியும். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஒரு பேஜ் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜுக்கு ஒரு பேராகிராஃபுக்கு வந்து 1 ரூபி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நார்மலாக எல்லாம் கொடுக்கக்கூடியதான். இதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப், இதான் வந்து இது வந்து எல்லாத்தோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் லெட்டர்ஸு. ஸோ இதில் போக பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ரொம்ப அதிகமான லெட்டர்ஸ்னால் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா தெரியுது. ஒரு பேஜ் அளவுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் அப்படியே வரிசையாக வந்து கையில் எழுதியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா லெட்டர்ஸு, நிறையா பேராகிராஃப் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டான ஆன்சர்ஸுக்கு வந்து இது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரியே இருக்கும். இந்த கண்ட்ரி அக்கௌண்ட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மேலே வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை படித்து பார்த்து அதை அப்படியே வந்து தப்பாக இல்லாமல் கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். ஒன்று தப்பானாலும் வந்து உங்களுக்கு வந்து மணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து ரொம்பவே பார்த்து நுணுக்கமாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாமே கொடுத்த பிறகு சேவ்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதில் உள்ள இன்கம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டெய்லி வந்து 675 ரூபா வரைக்க டெய்லி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பார்ப்போம். இதில் வந்து ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணீங்க அப்படின்னா 1.50 paisa வந்து 1 ரூபா 50 paisa வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணாலே உங்களுக்கு தருவாங்க.
ஸோ இதில் உள்ளது எல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து லெட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பணமும் அதிகமாக தராங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம், இதில் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய பேஜ் டைப்பிங் இது. ஸோ அதிகமான லெட்டர்ஸ் இருந்தால் பெரிய பேஜ் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அந்த பேஜை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைப் அப்படின்னா டைப் பண்ணால் தான் வந்து அதிக அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் ரொம்ப பெரிய ஒரு பேராகிராஃப், ஒரு பெரிய ஒரு ஏஃபோசிட் அளவுக்கு வந்து பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃபை வந்து அப்படியே வந்து கீழே வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். மேலே உள்ளது அப்படியே கீழே வந்து டைப் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஒரு பேராகிராஃப் வரும். திருப்பி வந்து சேவ்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஒரு பேராகிராஃப் வரும். ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக, ஆனால் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து கிராமர் மிஸ்டேக் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது போல் வந்து உங்களுக்கு வந்து மணி வந்து குறையப்படும், இல்லாட்டி வந்து மணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அது இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கீழே வந்து எப்போதும் போல் வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டெய்லி ஏர்னிங்ஸ்னு போட்டு 640 ரூபா வந்து டெய்லி வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு பேஜை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு வந்து 8 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அன்லிமிட்டெட் பேஜஸ் வந்து இவங்க தருவாங்களாம். ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் எந்த ஒரு நேரத்துலையுமே வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு டைப்பில் வந்து ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வெப்சைட்டில் உள்ள ஏர்னிங்ஸ் டைப்ஸ் வந்து மொத்தமே வந்து 5 தான் இருக்குது. ஸோ இந்த 5 வந்து பயன்படுத்தி டைப் பண்ணி, முக்கியமாக உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சாலே போதும், கிராமர் மிஸ்டேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து டைப் பண்ண தெரிஞ்சாலே போதும் இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து ரொம்பவே நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ பிளானில் கேப்சா என்ட்ரி மூலமா மணி ஏர்ன் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய மணியை வந்து இந்த ப்ரீமியம் பிளானில் போட்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டைப் பண்ணால் வந்து யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ மணி ஏர்ன் பண்ண பிறகு எப்படி வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் பேமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தால் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 350 ரூபா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண பிறகு இதில் வந்து பேங்கில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துரும். ஸோ இந்த அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த அப்டேட்டில் வந்து இதை கிளிக் பண்ணி இதில் உள்ள உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துட்டீங்க அப்படி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். 350 ரூபா வந்த பிறகு தான் வந்து இதை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டே வந்து இதில் லிங்க் பண்ண முடியும். அப்புறம் மினிமம் வந்து 500 ரூபா இருந்துச்சுன்னா உங்களோட பேங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மினிமம் வந்து 500 ரூபா ஏர்ன் பண்ண பிறகு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி நான் முழுவதமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லாட்டி வந்து நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு digital1india.com போர்ட்டலே வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடும். ரிஜிஸ்டர் பண்ணி நான் சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்து இந்த நான் சொன்ன மாதிரியே வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னேன் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.